I just want to ask, நீங்க நிறைய இந்த டியர்ஃபுல் சீன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் சீரியல்னால் கிளிசரின் போட்டு நடிப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு கிளிசரின் போடுவீங்க? டிபெண்ட்ஸ்மா. சம் ஃபில்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சம் ஃபில்ம்ஸ் கிளிசரின் போட்டு பண்ணிடுவோம். சம் ஃபில்ம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தான் நமக்கே தெரியாமல் தானாக வந்துடும். அப்படி நீங்கள் நடித்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? த்ரீல கிளைமேக்ஸ் சீன், லெட்டரில் எழுதிட்டு கட் பண்ணிக்கிற சீன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கேரவன்லேருந்து இறங்கிறதுக்கு ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டாங்க, நான் இறங்கவே இல்லை. ஏன்னா இறங்கினா நம்ம கட் பண்ணிக்க போகிறோம்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு. அப்படியே கையெல்லாம் உதறது, இறங்கி போகவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே கேரவன்லேயே உட்காந்துட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூப்பிட்டாங்க, கை விளையாடிட்டே இருக்கேன். அப்புறம் இறங்கி போய் அந்த ஷார்ட் பண்ணி முடித்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 10-12 நாள் நார்மல் ஆகவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருந்தது. ஸோ அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சீன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ, லைக் அது ஒன்று தான் இல்லை, வேறு ஒரு சில படங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டோன்னே டக்குன்னு மைண்டுக்கு வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதுறது, கட் பண்ணுறது, லெட்டர் எழுதுறது ஃபுல்லாக ஒரே ஷாட் தான். கட் பண்ணுறது, கட் பண்ணிக்கிற அந்த ஸ்ட்ரகிள் ஃபுல்லாக ஒரே ஷாட் தான். லிசன் போட்டு தாண்டி அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்காது அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம். அண்ட் அது ரொம்ப எனக்கு ஒரு நம்மளை அஃபெக்ட் பண்ண ஒரு ஷாட், அந்த ரெண்டு ஷாட்டும். Thanks. Nice.